யாருக்காவது ஒருத்தருக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்குன்னா அவங்க தெய்வத்துக்கு சமம். ஒருத்தர் டாக்டர் ஆறதுன்றது வந்து அவ்வளவு சந்தோஷமான நிகழ்வா நீங்க தெய்வத்துக்கு கொண்டாடாதீங்க. எந்த தொழிலும் பெரிய தொழில் கிடையாது. ஒருத்தர் டாக்டரா இருக்கிறதுனால கோம்பெல்லாம் உனக்கல இருக்கிறதுல ஹையஸ்ட் சூசைட் ரேட் இருக்கிற ஒரு துறை எதுன்னா மருத்துவத்துறை தான். ஆனா முன்ன வந்து மருத்துவம்ன்றது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லாட்டி கூடிய ஒரு வேலையா தான் அவங்க நினைச்சாங்க. ஏன்னா மருத்துவம் வந்து நிறைய ரத்தம் இருக்கும், எது தீட்டுன்னு சொல்லப்படுதோ அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும். நாங்கெல்லாம் இந்த ஊரோட பருப்பு எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, பருப்பு இல்லாதவங்க வந்து ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்ததுனால திடீர்னு அவசரம் ராத்திரி ஒரு பிரசவத்துக்காக ஒரு லேடி ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. இப்ப அந்த டாக்டர் வந்து ஏற்கனவே 1.5 கோடி ரூபாய் கொடுத்து அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் நைட் டியூட்டியை வந்து அவங்க செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அப்ப உங்க மருத்துவ உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். ஆனா இப்ப அரசு எப்படி வேலை செய்யுதுன்னா மருத்துவத்தை ஏன் நம்ம இண்டஸ்ட்ரி ஆக்கிட கூடாது, இண்டஸ்ட்ரி ஆக்கி அதுல பணம் நிறைய கரைக்கலாமே, பணம் இருந்தா நீ பாத்துக்கோ, பணம் இல்லைன்னா உயிர் முக்கியம் இல்ல, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை யாரும் பிறக்க சொன்னா தங்க முட்டையிடுற வாத்து நம்ம நம்மளை கட் பண்ணி அவங்க முட்டை எடுக்க பாக்குறாங்கன்னா அப்ப அந்த வாத்து என்ன பண்ணணும், அந்த பையன் படிச்சுட்டு திரும்ப ஜார்க்கண்டுக்கு போயிடுவான், நம்ம ஊர்ல பிஎஸ்சில வேலை செய்ய மாட்டானா, அந்த பையனை படிக்க வச்சதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்க போகுது. அப்ப பொதுமக்கள் புரிஞ்சிக்காத விஷயம் என்னன்னா இது ஏதோ மருத்துவக் கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனை, நம்ம தான் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தையே கனவே காணலையே, நம்ம எதுக்கு இதை பத்தி பேசணும். இப்போ ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் இல்லைன்னா பேஷண்ட் டேபிள தட்டி கேட்பாங்க, எங்கேயா போன நீ, நான் டீ குடிக்க போனேன்னு சொன்னா டீ குடிக்கிறதுக்கா நீங்க இருக்கிற, உங்களுக்கு கவர்மெண்ட் எதுக்கு சம்பளம் கொடுக்குதுன்னு கேட்பாங்க. அரசு டாக்டர் கை கட்டி பதில் சொல்ற மாதிரி நிலவரம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு இருக்கிறது வெறும் ஒரு கனவு, அதை கொண்டு போய் ஒரு குழந்தை தலையில கட்டி அதை பிரஷரைஸ் பண்ணி உங்களுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தது தற்கொலை செய்து கொண்டவர். செலிப்ரேட் பண்ணாதீங்க, ஹீரோ வாட்சிப் பண்ணாதீங்க. கிவிங் அப் லைஃப் இஸ் நாட் சம்திங் ஹீரோயிக், இட் இஸ் த டம்மஸ்ட் திங் டு டூ. நம்ம வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய நீட் மாதிரி விஷயத்துக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கலன்னா நம்மளை விட பேக்கிற உலகத்துல யாரு இருப்பாங்க. மருத்துவ கல்லூரி மருத்துவ படிப்பு என்பது எல்லோருக்கும் ஏன் ஒரு கனவா இருக்கு, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் டாக்டரா அப்படின்னா ஒரு கூடுதல் மரியாதை இருக்கு, ஏன் அந்த மரியாதை இருக்குன்ற அந்த ஒரு உளவியல் இருந்து நம்ம பேச ஆரம்பிச்சாதான் இது ஏன் இவ்வளவு பெரிய மாபெரும் கனவா குழந்தை இருக்குன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இப்ப அன்னை தெரசா இருக்காங்கல்ல, அவங்க சிஸ்டர் தெரசாவா செயின்ட் தெரசாவா அப்படின்னு ரோமன் கேத்தலிக் சர்ச் எதை வச்சு முடிவு பண்ணும் தெரியுமா, யூ நெவர் கெஸ்ட் that she had a miraculous power to heal அப்படின்றத வச்சு. அன்னை தெரசா யாரையாவது தொட்டு அவங்களுக்கு உடனே கேன்சர் குணமாச்சுனாரா, அவங்க செயின்ட் தெரசா, அவங்க தொட்டு கேன்சர் குணமாகலன்னா அவங்க வெறும் சிஸ்டர் தெரசா. அப்ப ரோமன் கேத்தலிக் சர்ச் ஆகட்டும் சாதாரண மக்களா இருக்கட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்குன்னா அவங்க தெய்வத்துக்கு சமம். இப்ப முன்ன என்ன நினைச்சாங்கன்னா முன்ன வந்து மருத்துவம்ன்றது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல வாட்எவர் பேக்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க செய்யக்கூடிய ஒரு வேலையா தான் அவங்க நினைச்சாங்க. ஏன் அப்ப அப்படி நினைச்சாங்கன்னா மருத்துவம் வந்து நிறைய உதிர ரத்தம் இருக்கும், எது தீட்டுன்னு சொல்லப்படுதோ அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும், உடலோட எக்ஸ்கிரீட்டாவெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, நாங்களாம் பெரிய ஆளுங்க, நாங்கெல்லாம் இந்த ஊரோட பருப்பு எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, பருப்பு இல்லாதவங்க வந்து ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்ததுனால இந்த மாதிரி வேலைகளை யாரும் ஒரு பெரிய நானும் ஒரு மருத்துவச்சி யாரும் யாரும் ஆசைப்பட்டு போய் ஊர்ல மருத்துவச்சி யாருக்கு ட்ரை பண்ணல. ஆனா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து மருத்துவம் வந்து ஸ்டெரைலா சொபஸ்டிகேட்டடா கிளவுஸ் போட்டு ஆபரேஷன் பண்றதுக்கு உண்டான கருவிகளை உருவாக்கி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாங்க தீர்த்து வைப்போம், எங்க கையில கலங்கமே இல்லாமல் அழுக்காகாமல் சுத்தமா தரமா நிறைய சம்பாதிச்சு நாங்க இதை செய்து வைப்போம் சொல்லும்பொழுது மருத்துவம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை ஆயிடுச்சு. ஏன்னா டாக்டர் வந்து தெய்வ மாதிரி அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி, அது நம்ம இண்டிபெண்டா வாழ்றதுக்கு ஒரு சிறந்த வழி. அப்ப என் குழந்தை ஏன் டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்ற ஆசை பெற்றோருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இது வந்து பொதுமக்களோட எண்ணம். இப்ப பொதுமக்களோட எண்ணத்தை அரசாங்கம் நிறைவேற்றணும்னா இப்ப திடீர்னு அவசரம் ராத்திரி ஒரு பிரசவத்துக்காக ஒரு லேடி ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, ஆஸ்பத்திரியில டியூட்டி டாக்டரா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்றதை எதை வைத்து நம்ம நிர்ணயிப்போம், நம்ம எங்க போய் பைனலா நம்ம அவுத்தம காட்ட போறோம்னா பொதுமக்களுக்கு நம்ம மருத்துவ சேவைகளை கொடுப்பதுலதான் நம்ம ஒழுங்கா செய்தோமோ வந்து நீட்டு வேலை செய்ததா வேலை செய்யலையா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆரம்ப சுகாதார நிலையம் ஏதோ ஒரு கிராமத்தை குக்கிராமத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டியூட்டில ஒரு டாக்டர் அங்க வேலை செய்வாங்களா மாட்டாங்களான்றது எதை முன்னிலைப்படுத்தி நம்ம முடிவு பண்ண முடியும், அந்த டாக்டர் அந்த ஊருக்காரங்களா, அவங்களுக்கு மத்தவங்களோட கஷ்டம் புரியுமா, அவங்க எனக்கு பதிலா நீ போய் கையெழுத்து போட்டு உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்களா, இல்ல 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 1000 ரூபாய் என்னால உனக்கு கொடுக்க முடியாது நானே போய் தொலைகிறேன்னு சொல்ற சூழ்நிலையில இருக்கிறாங்களா, அதெல்லாம் தான் அந்த டாக்டர் அந்த நைட் டியூட்டியை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றத முடிவு பண்ணுது. இப்ப அந்த டாக்டர் வந்து ஏற்கனவே 1.5 கோடி ரூபாய் கொடுத்து அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா
ஒரு நாள் நைட் டியூட்டியை வந்து அவங்க செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அப்ப உங்க மருத்துவ உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். நான் 3 கோடி ரூபா கொடுத்து மெடிக்கல் காலேஜ்ல சேர்ற அளவுக்கு எனக்கு வக்து வழி இருக்குன்னா நைட் டியூட்டியை வந்து நான் அந்த குப்பையில வந்து செய்வேன் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அந்த கொசு இருக்கிற இடத்துல, ஃபேன் ஒழுங்கா ஓடுற இடத்துல, செவ்வூர் கூட ஒழுங்கா இல்ல, டேபிள் கூட ஒழுங்கா இல்ல, டியூட்டி டாக்டருக்கு தூங்கத்துக்கு கூட ஒரு இடம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 3 கோடி ரூபா பிரமாணம் செலவு செய்யக்கூடிய வழி இருக்கிற ஒரு டாக்டர் யாரு இருக்க முடியும்? அப்ப எப்படிப்பட்ட டாக்டர் அங்க நைட் டியூட்டி வந்து செய்வாங்க? எப்படிப்பட்ட டாக்டர் காலங்காத்தால 3 மணிக்கு எழுந்து பிரசவம் பார்ப்பாங்க? ஐயோ பாவம் இந்த பொம்பளை என்ன மாதிரி இருக்காளே, ஐயோ நம்ம ஊருக்கார பொம்பளை கஷ்டப்படுறாளே, நமக்கு இப்படி நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஒரு பர்சன் ஆச்சே அப்படின்னு நினைக்கிற டாக்டர் தான் 3 மணிக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வந்து செய்வாங்க. பணத்துக்காக மட்டும் இல்ல, அந்த மனித உயிர் மேல இருக்க அக்கறையினால வந்து செய்வாங்க. அப்போ என்ன மாதிரி டாக்டர்களை நீங்க சமுதாயத்துக்கு சப்ளை பண்ணணும், மனிதாபிமானம் இருக்கிற இன்னொரு உயிர் தவிக்கிறே அப்படின்ற தானும் தவிக்கிற மனப்பான்மை இருக்கிற டாக்டரை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எந்த அரசா இருந்தாலும் அது சிறப்பா செயல்படுற அரசு. ஆனா இப்ப அரசு எப்படி வேலை செய்யுதுன்னா மருத்துவம் ஏன் சேவையாக இருக்க வேண்டும், மருத்துவத்தை ஏன் நம்ம இண்டஸ்ட்ரி ஆக்கிடக்கூடாது, இண்டஸ்ட்ரியாக அதுல பணம் நிறைய கறக்கலாமே அப்படின்ற ஆட்டிடியூட் அரசுக்கே இருந்துச்சுன்னா அப்போ மக்களோட கதி என்ன? அப்ப போக போக என்ன ஆகும்னா லாங் டேர்ம்ல இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரு, ஆரம்ப சுகாதார நிலையம் இதெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலா மாறிடும். பணம் இருந்தா நீ பாத்துக்கோ, பணம் இல்லைன்னா உன் உயிர் முக்கியம் இல்ல, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை யாரும் பிறக்க சொன்னா அப்படின்னு கேட்டுட்டா அப்ப நம்ம எங்க நிப்போம்? அதற்கு உண்டான ஆரம்ப ப்ரிப்பரேஷன் தான் இந்த நீட்டோ இல்ல இந்த மெடிக்கல் எஜுகேஷனை கொண்டு போய் அவங்க கன்ஃபரன்ஸ் லிஸ்ட்ல வைக்கிறதோ இல்ல மெடிக்கல் சர்வீசஸ் இருந்தது மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்னு கன்வெர்ட் பண்றதோ, இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எடுத்த ஒரு குறிக்கோள் இல்ல. ஆப்போசிட்டா இது இந்த இண்டஸ்ட்ரிய நிறைய யூஸ் பண்ணிக்கணும் முடியுது. ஏன் இந்த முடிவு வந்தது? பிரிட்டிஷ் முதல் முதல்ல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சப்ப கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அவங்க 17ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சாங்கல்ல, அப்ப பிரிட்டிஷ் முதல் முதல்ல அந்த 1600 சில்லறையில தமிழ்நாட்டிலையும் கல்கத்தாலையும் ஆஸ்பத்திரிகள் ஆரம்பிச்சாங்கல்ல, அப்ப அவங்க அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா மாத்தல. ஏன்னா அவங்க ஒரிஜினலா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா வந்தவங்க, அவங்களுக்கு இருக்கிற தார்மீக பொறுப்புணர்ச்சி மருத்துவத்துல நம்ம காசு பார்க்க கூடாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா அவங்க கட்டி கொடுத்த பில்டிங்க காக்கா கூட்டுல குயில் வந்து முட்டப்பட்ட மாதிரி நம்ம உருவாக்குன இந்த சிஸ்டம், நம்ம மக்களுக்காக நம்ம உருவாக்குன இந்த சிஸ்டம் அவங்க தட்டி பறிக்க பாக்குறாங்கன்னா நம்மளும் பேக்க மாதிரி ஏமாந்துட்டு இருக்கோம்னா அப்ப நம்ம விழிப்புணர்வு அடைய வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னொரு நோக்கில இருந்து நம்ம பார்க்கணும்னா இப்ப இந்தியால தமிழ்நாட்டுல படிச்ச ஒரு மருத்துவ மாணவர் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது நீ எந்த காலேஜ்ல படிச்ச, அது எந்த யூனிவர்சிட்டி, உன்னோட யூனிவர்சிட்டி உன் காலேஜுக்கு என்ன ரேங்கிங் அப்படின்னு ஒரு தர வரிசை வச்சிருக்காங்க. அந்த தர வரிசை நீங்க பாத்தீங்கன்னா நான் ஜார்க்கண்ட்ல படித்தேன், நான் உத்தரகாண்ட்ல படித்தேன், அந்த ஊர்ல படித்தேன், இந்த ஊர்ல அந்த மெடிக்கல் காலேஜ்ல படித்தேன்னா அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல இல்ல. டாப் 30-40 யூனிவர்சிட்டி, டாப் 30-40 மெடிக்கல் காலேஜ் எதுன்னு பார்த்தா அநேகமானது தமிழ்நாட்டுல இருக்கிறது. அப்போ நீங்க இப்ப வெளியூர்ல இருக்கிற ஒரு மருத்துவ மாணவர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க, என்னோட ஊர்ல இருக்கிற கல்லூரியில நான் படித்தேன்னா நான் போய் அமெரிக்கால வேலை செய்ய முடியாது, நான் போய் பிளாப் எழுதிட்டு இப்ப பிரிட்டன்ல வேலை செய்ய முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க மருத்துவக் கல்லூரியில படித்தேன்னா இந்த கல்லூரிக்கு அங்க மதிப்பு தராங்க, இந்த குறிப்பிட்ட கல்லூரினா அதுக்கு அதிகமான மதிப்பீடு அவங்க தராங்கன்றதுனால அவங்களுக்கு இங்க வந்து படிக்கிறதுல பெரிய லாபம் இருக்கு. ஆனா நம்ம சீட்டை நாம இழக்கிறதுக்கு நமக்கு லாபமே இல்லை, அதை முழுக்க முழுக்க நமக்கு நஷ்டம். இப்ப விசாரம் சொன்ன மாதிரி மருத்துவக் கல்லூரியில படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான செலவு தான் நமக்கு ஆகும். ஆனா மருத்துவக் கல்லூரியில கிடைக்கிற பாடம் இருக்குல்ல, அத்தனை விதமான நோயர்களையும் நாங்க பார்ப்போம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அத்தனை விதமான நோயர்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஓபினால சாதாரணமா காலையில 7 மணில இருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ள நம்ம 500 விதமான நபர்களை நம்மளால பார்க்க முடியும் ஒரு அரசு மருத்துவமனையில. ஆனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க போனீங்கன்னா 10 பேர், 20 பேர், 100 பேர் வந்தா அது பெரிய அதிசயம். அவங்களா எங்கேயாவது போய் கேம்ப் போட்டு 100 பேரை வர வச்சாதான் 100 பேர் பார்க்க முடியுமே தவிர இத்தனை விதமான கிளினிக்கல் பிரசன்டேஷன் இருக்கு, அத்தனை விதமான நோயாளிகள் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வரமாட்டாங்க. அப்போ அரசு மருத்துவக் கல்லூரி என்பது ரொம்ப அதிக கட்டணம் இல்லைன்றது ஒரு விஷயம், அங்க அவ்வளவு தரம் இருக்குன்றது இன்னொரு விஷயம், உலக தரத்துல வரிசையில தரப்பட்டியல அது முதன்மையா இருக்குன்றது இன்னொரு விஷயம், அங்க இருக்கிற மெடிக்கல் நாலேஜ் இருக்குல்ல, ஆக்சஸ் டு மெடிக்கல் டேட்டா வந்து இங்க ரொம்ப 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 அதிகம். அதனாலதான் வெளிநாட்டுல இருக்கிற இப்ப ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போய் அவங்க எம்ஓயு போட மாட்டாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட தான் எம்ஓயு போடுவாங்க. ஏன்னா அவங்க ஊர்லயும் பேஷண்ட் கம்மி,
ரொம்ப பெரிய அரசு மருத்துவமனையில தான் பேஷண்ட் அதிகமா பார்க்க முடியுன்றதுனால அதை தான் அவங்க தேர்வு செய்யறாரு. அப்ப இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம ஏன் தமிழ்நாட்டுல அவங்க புரிய வைக்கிறாங்க, ஏன் இங்க இருக்கிற காலேஜ் அவங்க தட்டி பிரிக்கிறாங்கன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து நம்ம தங்க முட்டையிடுற வாத்து, நம்ம நம்மள கட் பண்ணி அவங்க முட்டை எடுக்க பாக்குறாங்கன்னா அப்ப அந்த வாத்து என்ன பண்ணணும், என்னை கட் பண்ணாத, நான் எனக்காக உருவாக்குனது, என் மக்களுக்காக நம்ம உருவாக்குனதுன்றத நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு ஆங்கில இருந்து பார்த்தா இப்ப பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்ததுன்னா, பீகார்ல ஜனத்தொகை பெருக்க விகிதம் வந்து 3.3, ஒரு வருஷத்துல அவங்க 3% அதிகமா வளர்றாங்க. நாம ஃபர்டிலிட்டி ரேட்ல குறைஞ்சிட்டோம், நம்ம 1.6 தான் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ நமக்கு இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துல 1.6% தான் நம்ம ஜனத்தொகை பெருகுதுன்னா, அப்ப ஏற்கனவே நம்மளோட அவங்க அதிகமான ஜனத்தொகையில இருக்கிறாங்க, நம்ம ஜனத்தொகையில வீழ்ச்சி அடைந்த மாநிலம் ஆயிட்டோம். இங்க மருத்துவ வசதிகள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, இங்க நம்ம டாக்டர்ஸ் நம்ம சொன்ன நேரத்துக்கு அந்த வேலை செய்யற மாதிரி ஆட்களை நம்ம தேர்வே செய்யல. ஏதோ ஒரு ஊர்ல படிச்ச பையனை நம்ம இங்க உட்காந்து படிக்க வச்சிருக்கோம், அந்த பையன் படிச்சுட்டு திரும்ப ஜார்க்கண்டுக்கு போயிடுவான், நம்ம ஊர்ல பிஹெச்சில வேலை செய்ய மாட்டானா. அந்த பையனை படிக்க வச்சதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்க போகுது, இவ்வளவு ரிட்டர்ன் அவர் இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம நாம எதுக்கு அவங்களுக்கு பணம் சொல்லி தரணும். நம்ம இத்தனை வருஷம் கட்டி கொடுத்த கட்டி வச்சிருக்க ஹாஸ்பிட்டல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, பேஷண்ட் கேட்ச்மெண்ட்ல யாரோ ஒருத்தருக்கு சொல்லி தரதுனால நமக்கு என்ன கிடைச்சது, நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. எல்லா விதத்திலயும் இதை லூஸ் ஆல் லூஸ் சிச்சுவேஷன்றப்போ இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப பொதுமக்கள் புரிஞ்சிக்காத விஷயம் என்னன்னா, இது ஏதோ மருத்துவ கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு இருக்க பிரச்சனை, நம்ம என்ன அவ்வளவு அறிவாளியா, நம்ம தான் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தையே கனவே காணலையே, நம்ம எதுக்கு இதை பத்தி பேசணும், இது அவங்க பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மைனாரிட்டி ப்ராப்ளமா அவங்க பாக்குறாங்க. ஆனா இது எதை பாதிக்கும்னா, இப்ப இந்த வேற வேற ஊருக்காரங்க வந்து இங்க மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்கன்னா, இப்ப இருக்கிற அரசு ஆஸ்பத்திரியில இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாங்க, நீட் தொடர்ந்து இருந்ததுன்னா நீங்க அர்த்த ராத்திரியில கை வலிக்குது, தேல் கடிச்சிருச்சு, இல்ல பாம்பு கடிச்சிருச்சு, இல்ல திடீர்னு விழுந்து டாக்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தரமான டாக்டர் அங்க இருக்க மாட்டாங்க. நாளை காலம் வாங்க பெரிய டாக்டர் இருப்பாருன்னு சொல்லி அனுப்புற மாதிரி ஒரு டாக்டரோ நர்ஸோ இருந்தாங்கன்னா, அப்ப இவ்வளவு நாள் நீங்க பேக்கா இருந்ததுக்கு அதுதானே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையா இருக்கும். இதை பொதுமக்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் இது அவங்களுக்கு கிடைக்கிற ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது நாள் வரை நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்ட இந்த ஹெல்த் ஃபேக்டரை இப்போ ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் இல்லைன்னா பேஷண்ட் டேபிள தட்டி கேட்பாங்க, எங்கயா போன நீ, நான் டீ குடிக்க போனேன்னு சொன்னா டீ குடிக்கிறதுக்காக நீங்க இருக்கிற, உனக்கு கவர்மெண்ட் எதுக்கு சம்பளம் கொடுக்குதுன்னு கேட்பாங்க. இவ்வளவு நேரம் கஷ்டமான சர்ஜரி பண்ணி இப்பதான் டீ குடிக்க போனேன்னு நோயாளிகிட்ட அரசு டாக்டர் கை கட்டி பதில் சொல்ற மாதிரி நிலவரம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. இங்க டாக்டர் கிட்ட வேலை வாங்குறதுக்கு பேஷண்ட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு டாக்டர் இவ்வளவு கேள்வி கேட்பீங்க, வேற ஏதாவது ஊர்க்காரர் வந்து இங்க இருந்தா இவ்வளவு கேள்வி கேட்பீங்களா, உங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குமா, உங்களால பேசப்பட முடியாது, நீங்க பேசினாலும் அவனுக்கு புரியவே புரியாது. இதுதான் உங்களோட இழப்பா இருக்க போகுதுன்னு இப்பயே நீங்க உணர்ந்தால்தான் இது மருத்துவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, இது நம்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது உங்களுக்கு புரியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப டாக்டர் ஆகணுன்ற கனவு காண்ற குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து டாக்டர் ஆகணுன்ற கனவு இருக்கதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லா 17 வயசு பசங்களுக்கும் என்ன தோணும், ஐ ஜாலியா இருக்கலாம், புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், ஃப்ரீயா இருக்கலாம், நல்லா பாட்டு பாடிட்டு சினிமா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு அப்படி இருக்கிறது தான் ஒரு 17 வயசு குழந்தையோட ஆசை. அந்த 17 வயசு குழந்தை நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்றது யாருன்னா, ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிற பேரண்ட்ஸ் தான் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சே என்னால ஆக முடியல, என் பொண்ணு டாக்டர் ஆவா, என் பையன் டாக்டர் ஆவான்னு குழந்தையிலேருந்தே போட்டு ப்ரெஷர் பண்ணி படுத்தி எடுத்து நீ நல்லா படிக்கணும்னு அவனுக்கு எல்லாம் செய்வேன், நீ டாக்டர் ஆனா நான் அவனுக்கு அது வாங்கி தருவேன், நீ டாக்டர் ஆனா இந்த கோயில சாமி கூப்பிட்டுருக்கேன் சொல்லி 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 அந்த குழந்தைக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கறது யாருன்னா, சாத்து அவங்க பெற்ற அந்த தாய் குலமும் தந்தை குலமும் தான். அந்த தாய் குலம் தந்தை குலத்துக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் டாக்டர் ஆறதுன்றது வந்து அவ்வளவு சந்தோஷமான நிகழ்வா நீங்க டென்ஷன் கொண்டாடாதீங்க. நீங்க மருத்துவ கல்லூரிக்கு வந்து பாருங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க டாக்டர் ஆகணும்னு உங்களுக்கு தெரியாது. அவசரமா பாத்ரூம் போனோம்னா கூட அங்க பாத்ரூமே இருக்காது, பாத்ரூம் இருந்தாலும் அங்க தண்ணி வராது. ஒரு பெண் மருத்துவருக்கு மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அங்க வசதிகள் கிடையாது. ஒரு பெண் மருத்துவர் ஆபரேஷன் பண்ணணும்னு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட பெண்களுக்கு ஆபரேஷன் தியேட்டர் சேஞ்சிங் ரூம் கிடையாது. நர்சஸோட சேஞ்சிங் ரூம்ல போய் நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் சேஞ்சிங் ரூம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க மெடிக்கல் காலேஜ் சேரணும் நீங்க கனவு காண்றீங்களா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆனா கனவு மட்டும் காண்றீங்க. இதற்காக இந்த மாற்றத்துக்காக நீங்க எப்ப குரல் கொடுத்தீங்க, இத்தனை வருஷம் இத்தனை பேர் டாக்டர்ஸ் ஆகி வந்து நின்று கஷ்டப்படுறாங்களே, அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கா, ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு இருக்கிறது வெறும் ஒரு கனவு. அதை கொண்டு போய் ஒரு குழந்தை தலையில கட்டி அதை ப்ரெஷரைஸ் பண்ணி உங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தது, அந்த உரிமையே உங்களுக்கு கிடையாதுன்றத நீங்க முதல்ல உணரு.
இரண்டாவது அந்த குழந்தை தானாவே கொஞ்சம் படிச்சு ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆகிறதுக்கு ஏதோ அந்த குழந்தை ஆசைப்படுதுனாலும் லெட் அஸ் ப்ரிப்பேர் தி சைல்ட், டாக்டர் ஆகிறது நல்லதுன்னா அப்படி இருந்தாலும் அது மட்டும் வாழ்க்கை இல்லை, நம்ம ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம், இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்ப இந்தியாவில இருக்கிற இவ்வளவு பெற்றோர்கள் குழந்தைகளை டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, மேலை நாடுகள்ல நியூசிலாண்ட்லயோ அமெரிக்காஸ்லயோ இல்ல யூகேலயோ ஜெர்மனிலயோ அவங்க குழந்தைகள் எல்லாம் அவங்க டாக்டர் ஆக விரும்பவே இல்லை, குழந்தைங்களும் அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு ஆசையப்படலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டாக்டர் தான் வாழ்க்கை ஃபுல்லா படிக்கணும், 35 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும், 40 வயசுக்கு அப்புறம் தான் உலகத்தையே ஏதாவது பண்ண முடியும், அது வரைக்கும் பட்டினியே இருக்கணும்னா அது என்ன வாழ்க்கை, அது எனக்கு வெளியில போகணும், என் சோஷியல் லைஃப் என்ஜாய் பண்ணணும், என் பர்சனல் லைஃப் என்ஜாய் பண்ணணும், என் செக்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நான் டாக்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு மற்ற நாடுகள்ல யாருமே டாக்டர் ஆறதில்ல. அதனாலதான் இந்தியாவில பங்களாதேஷ்ல பாகிஸ்தான்ல படிச்ச டாக்டர்ஸ் அவங்க இறக்குமதி பண்றாங்க. இப்ப நீங்க பிரிட்டன் போனீங்கன்னா அங்க நீங்க எங்க போனாலும் ஏசியன் டாக்டர்ஸ் தான் நீங்க பாப்பீங்க, ஏன் பிரிட்டிஷ்காரங்க டாக்டருக்கு படிக்கிறது இல்ல, ஏன்னா தே வாண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், டாக்டர் ஆனா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுல ஹையஸ்ட் சூசைட் ரேட் இருக்கிற ஒரு துறை எதுன்னா மருத்துவத்துறை தான், அது பொதுமக்களுக்கு தெரியுமா தெரியாது. இருக்கிறதுல அதிக மன அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் தான். ஆனா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, மருத்துவராக இருந்தால் டாக்டர்ன்ற மரியாதை நிறைய காசு, என் பையன் டாக்டர் என் பொண்ணு டாக்டர் நான் சொல்லிப்பேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது மட்டும் இருந்தா போதுமா, இது பத்தாது இல்லையா. மற்ற ஊர்களை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்க போதுமான அளவு வாழ்க்கையில சம்பாதிச்சோம், எங்க வாழ்க்கையை ரசிக்கணும், அங்க போகணும் இங்க போகணும், நிம்மதியா பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால நாங்க டாக்டர் ஆக மாட்டோம், வேணா வெளியூர்ல இருந்து டாக்டர் நாங்க இறக்குமதி பண்ணி போகணும் அவங்க நினைக்கிறாங்கல்ல, அந்த நிலைமை இந்தியாவுக்கு வரதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகும். நம்ம இப்ப டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கோம், நம்ம மிடில் கிளாஸ் இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆகணுன்றதுக்காக இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிட்டோம்னா நான் ஏன் கஷ்டப்படணும், என் பிள்ளைய ஏன் கஷ்டப்படணும், பாத்ரூம் இல்லாத இடத்துக்கு என் பிள்ளை போய் ஏன் நிக்கணும், யாரோ ஒருத்தர் யூரின் என் பிள்ளைய ஏன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்க ஓடணும் இங்க ஓடணும், யாரோ ஒருத்தர் எக்ஸ்ரே வாங்கறதுக்கா என் குழந்தை ஏன் ஓடணும் அப்படின்னு கேக்குற பேரண்ட்ஸ் வரும்பொழுது இது இங்கேயும் மருத்துவ கல்லூரி மேல இருக்கிற மோகம் குறைஞ்சு போயிடும். நிறைய பெற்றோருக்கு வந்து மருத்துவ கல்லூரியில என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால குருட்டம் போக்கல ஏதோ குளோரிபிகேஷன் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நாங்களும் இதை பத்தி வெளியில பேசுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பமே இருக்காதுல்ல, யாரும் வந்து எங்களை வந்து மருத்துவ கல்வியில இருக்கிற கேடுகள் என்ன அவஸ்தைகள் என்னன்னு எங்களை கேட்கறது இல்லை, அதனால அதை பத்தி சொல்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு வரவே இல்லை. மூணாவது விஷயம், இப்ப மருத்துவ கல்லூரியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதையும் மீறி நான் அதனால படிப்பேன், எனக்கு வேணும், எனக்கு ஆசை, என்னோட ட்ரீம் இது, நான் டாக்டர் தான் ஆவேன்னு சொல்ற குழந்தைகள் வெல் அண்ட் குட், ப்ளீஸ் கம் மருத்துவ கல்லூரியில் சேருங்க. ஆனா எந்த மனப்பான்மையோட நீங்க சேரணும், ஒரு ஃபைட்டர் ஸ்பிரிட்டோட சேரணும், என்ன நடந்தாலும் நான் ஜெயிப்பேன், நான் பொழப்பேன், யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் வாழ்க்கை எவன் என்ன என்ன சொல்றது, யாருக்காகவும் நான் தலைகுனிய மாட்டேன் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, எந்த சூழ்நிலையிலயும் மத்தவங்களுக்கு நினைச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா வெள்ளன்பு. அப்படி இல்லைன்னா தினசரி நீங்க எது செய்தாலும் உனக்கு இது தெரியாதா, அது அப்படி பண்ணக்கூடாதா, இது செய்யக்கூடாதா, இது இப்படி பண்ணுவியா அப்படின்னு யாராவது உங்களை கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கிரிட்டிசிசம் ஏத்துக்க முடியல, சின்ன சின்ன தடைகளை ஏத்துக்க முடியல, சின்ன சின்ன வீழ்ச்சிகளை ஏத்துக்க முடியலன்னா, அஸ் ஐ டோல்ட் யூ மெடிக்கல் காலேஜ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்மளோட மென்டல் ஹெல்த் தான், மற்ற எல்லா துறைகளை விட மருத்துவ துறையில தான் மென்டல் ஹெல்த்துக்கு உண்டான சேலஞ்சஸ் அதிகம்ன்றத நம்ம முதலே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம ஹார்டியா இருந்தாதான், எதா இருந்தாலும் ரெசிலியண்டா, எதா இருந்தாலும் விடாமுயற்சியோட, எவன் என்ன சொன்னாலும் நான் மீறி வருவேன், ஒரு பந்து மாதிரி மீண்டும் எழுந்து வருவேன்ற ஆட்டிடியூட் இருந்தால்தான் மருத்துவ கல்லூரியை பிழைக்க முடியுமே தவிர, தொட்டதுக்கெல்லாம் நம்ம சிங்கிட்டு இருந்தோம்னா எங்கேயுமே பிழைக்கிறது கஷ்டம், மருத்துவ கல்லூரியில பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மூணாவது விஷயம் என்னன்னா, இப்போ பொலிட்டிக்கலி இந்த குழந்தை இப்படி தற்கொலை பண்ணிக்கிச்சு இல்ல அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னா, எனக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா யோசிக்க வேண்டிய விஷயம், முதல்ல அந்த குழந்தைகளை இல்ல பெரியவர்களை தற்கொலை செய்து கொண்டவர்கள் செலிப்ரேட் பண்ணாதீங்க, ஹீரோ வாஷிப் பண்ணாதீங்க, எதற்காக அவங்க தற்கொலை பண்ணி இருந்தாலும் அது குயிலி போய் வீரமங்கை வேலுநாச்சியை காப்பாத்துறதுக்காக போய் அந்த கிடங்குல போய் விழுந்தாங்கன்னா கூட அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. கிவிங் அப் லைஃப் இஸ் நாட் சம்திங் ஹீரோயிக், இட் இஸ் த டம்மஸ்ட் திங் டு டூ. அதற்காக அவங்களை போய் நான் காசு கொடுத்தேன், அதற்காக அவங்களுக்கு வந்து அவங்க பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொன்னேன், அதற்காக அவங்களுக்கு தலை வைக்கணும்னு சொன்னேன், அவங்க டாக்டர் படிக்கணும்னு நினைச்சாங்க அதனால அவங்கள டாக்டரே நம்ம கூப்பிடலாம் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா, ஒரு குழந்தை 17-16 வயசு குழந்தையோட மனப்பான்மையில இருந்து பாருங்க, நான் எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் பண்ணல, எங்க அம்மா அப்பா கனவு தான் நான் நிறைவேற்றல, பட் அட்லீஸ்ட் நான் என்ன என்னை மாய்த்து கொண்டால் என் பேராவது நிலைக்கும் அல்லவா, என் பேர்ல அட்லீஸ்ட் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 4 லட்சமாவது கிடைக்கும்ல, என் பேரை பத்தி நியூஸ் பேப்பர்ல வரும்ல, இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, நானாவது அதுக்கு போய் ஒரு
என்னை பலி கொடுத்து நான் அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் இல்லையான்னு நினைக்கக்கூடிய சென்ஸ், அந்த சென்சிட்டிவா ஒரு சென்டிமெண்டல் ஃபூலிஷா இருக்கக்கூடிய வயசு தான் 16-17. அண்ட் அந்த காபி கேட் சூசைடுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தை செய்து அதை நம்ம பேப்பர்ல வந்துச்சு இல்ல பத்திரிகையில எல்லாம் அதை பத்தி வந்துச்சு, டிவியில அதை பத்தி சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அதே மனநிலையில இருக்க குழந்தைக்கு டக்குனு போய் அதை செய்து 100 இம்பல்சிவிட்டி வந்துடும். அதனால தயவு செய்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சென்சேஷனலைஸ் சூசைட்ஸ் காபி கேட் சூசைட்ஸ்ன்றதுனால தயவு செய்து சூசைட்ஸ் சென்சேஷனலைஸ் பண்ணாதீங்க, பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, விக்டிமோட நேம் சொல்லாதீங்க, விக்டிம் போட்டோ போடாதீங்க, மாலையை மாத்தாதீங்க. அங்க போய் அவங்களுக்கு அவங்களோட அந்த இறுதி சடங்கை அவ்வளவு சென்டிமெண்டல் என்ன சொல்றது ரொம்ப அழுத்தமா அதை பதிவு செய்யறதா நினைச்சிட்டு குழந்தைகளுக்கு அதை காட்டிட்டே இருக்காங்க. அது நிறைய பேருக்கு நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தும்ன்றதுனால முடிந்த வரைக்கும் அதை குழந்தைகள் கண்ணில் படாம வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, காம்பல்சிட்டான ப்ராப்ளம். ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து மருத்துவத்தை ஒரு இண்டஸ்ட்ரியா பால் கறக்குற மாதிரி கறக்க ட்ரை பண்றாங்க, அது மக்களுக்கே ஆபத்தான ஒரு போக்கா நடக்கும்ன்றப்போ அப்ப பெண்களும் இந்த பக்கம் ஸ்விங் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஞானோதயம் வந்து இந்த பக்கம் திரும்ப வந்து ஓகே இன்னும் அதிகமான மருத்துவர்கள் வரணும், இன்னும் எல்லா ஊர்லயும் டாக்டர்ஸ் வரணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். அது வரைக்கும் அவங்க இப்படி எல்லாம் போங்க ஆடிட்டு இருந்தாங்கன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் த பப்ளிக், பப்ளிக் இதுல எந்த அளவுக்கு என்கேஜா இருக்கிறாங்கன்னா, பெரும்பாலான பப்ளிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ விஷயம் பேசியிருப்போம், நானே வந்து இந்த பெண்ணும் அந்த பெண்ணும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இந்த பெண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா, குழந்தைய அடிச்சிருக்கலாமா, இல்ல பாய் ஃப்ரெண்டோட ஓடி போலாமா அப்படின்ற ஒரு வீடியோ இருந்ததுன்னா அதற்கு 1 மில்லியன் லைக்ஸ் வருது. உங்களுக்கு வெட்டமாவே இல்லையா? அதெல்லாம் நீங்க பாக்கலாமா? அவங்கதான் இதை கேட்டாங்க, நானும் பதில் சொல்லணும்னா அதெல்லாம் நீங்க உட்காந்து பாக்குறீங்க. ஆனா உங்களோட ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க எதிர்காலத்தை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பெண்ணா இருந்தா உங்க பிரசவத்தை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆணா இருந்தா உங்க வீட்டுல இருக்கிற மனிதர்கள் உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா பக்கத்து ஊர்ல இல்ல பக்கத்து ஏரியால உங்க டாக்டர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அவங்க தரமானவங்களா இல்லையா, உங்களுக்கு மருத்துவ வசதி தேவை கிடைக்குமா கிடைக்காதான்ற விஷயத்துல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அலட்சியம், அதுல என்ன அப்படி ஒரு விட்டேற்றியான போக்குறது, யாரோ ஒருத்தர் பிரச்சனை மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. இது உங்களோட பிரச்சனை, இந்த நாட்டோட பிரச்சனை, இங்க இருக்க ஜனத்தொகையோட பிரச்சனை. ஏற்கனவே நம்ம ஜனத்தொகையை குறைஞ்சு போச்சு, ஏற்கனவே யார யாரோ வந்து வீட்டுல பிரசவம் பாருங்கன்னு சொல்லி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல பிரசவம் பார்த்து செத்து போன ஊரு நம்ம ஊரு. நம்ம இன்னும் எவ்வளவு விழிப்போட இருக்கணும், எவ்வளவு அலர்ட்டா இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். நம்மதான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இன்னும் கொஞ்சம் இந்த கேளிக்கையான விஷயங்களை பார்த்து அதுக்கு நம்ம வாங்கி அதை முதல்ல அது ரொம்ப ப்ரையாரிட்டி மாதிரி அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோமே தவிர, நம்ம வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய நீட் மாதிரி விஷயத்துக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கலன்னா நம்மளை விட பேசுற உலகத்துல யாரு இருப்பா? இந்த அவேர்னஸ் பொதுமக்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீட்ல இவ்வளவு சூசைட் பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம கேட்கும்போது சொன்னோம், இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வரும்போது அடுத்த நாள் அன்னைக்கே வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் கிளினிக்கோட அட்ரஸ் எல்லாம் பேப்பர்ல வரும். உங்களுக்கு இது மாதிரி என்ன இருந்தா இந்த நம்பர் கூப்பிடுங்க, அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிலாம் நிறைய கடந்த 20 வருஷங்களா நீங்க பாத்துருப்பீங்க. அதை அதற்கப்புறம் அரசாங்கத்துக்கு ஒரு சிபாரிசு செய்யப்பட்டது, அரசாங்கம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் எடுத்தீங்கன்னா அந்த குழந்தை திரும்ப அடுத்த அதே பேட்ச்ல போய் சேராங்க, அடுத்த பேட்சோட போய் சேரும் போது அந்த குழந்தைக்கு அவமானமா இருக்கு. ஏன் 1 வருஷம் கழிச்சு நீங்க எக்ஸாம் வைக்கிறீங்க, 2 மாசம்ல வைங்க, அடுத்து அதே பேட்சோட அந்த குழந்தை பயணிக்கிற மாதிரி ஒரு சாத்தியக்கூறு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்ன பிறகு சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்கிற சிஸ்டம் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 10th 12th ஃபியூச்சர் வைஸ் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி நீங்க சப்போஸ் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் தொலைப்பே நீங்க அடம்புச்சு, சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைங்க, மாசம் மாசம் வைக்கக்கூடாதா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை வைக்கக்கூடாது, என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறது, ஏன் அதுக்கு இவ்வளவு கால தாமதம், ஏன் வருஷம் ஒரு தடவை 3 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணணும். ஆஸ் இட் இஸ் நமக்கு இந்த மாதிரி தர பரிசோதனை பண்ற பரீட்சைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான கல்வியை நம்ம கொடுக்கல. நீங்க கல்வியே ஒழுங்கா கொடுக்காம விட்டுட்டு தரம் மட்டும் பரிசோதனை பண்ணுவீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நியாயமானது இல்லை என்பதனால் நீட் மாதிரி ஒரு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்ப நமக்கு அவசியம் இல்லை. முதல்ல நீங்க சப்ஜெக்ட ஒழுங்கா சொல்லி கொடுங்க, எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வி தகுதி வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அது பண்ணாம நம்ம டெஸ்ட் மட்டும் வைப்பேன்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த சிஸ்டம் அப்யூஸ் பண்ற மாதிரிதான் ஆகும். எப்படி ஒலிம்பிக்ஸ்ல ஒருத்தர் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணி பெரிய மசில் டெவலப் பண்ணி போனா அந்த டோப் டெஸ்டிங்ல கண்டுபிடிச்சு டிஸ்குவாலிஃபை பண்றாங்களோ, அதே மாதிரி கோச்சிங்கும் ஒரு விதமான செயற்கையான ஒரு தன்மை தானே. நீங்க கோச்சிங்ல போய் ஆர்டிபிஷியலா பல்க் ஏத்திட்டு வந்தீங்கன்னா அது கூட தான் டோப்பிங் மாதிரி. நீங்க ஆர்டிபிஷியலா மூளையை பூஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இயல்பா இயற்கையில இருக்கிற மாதிரியே இருக்க குழந்தைகளை தேர்வு செய்து நம்ம மருத்துவம் சொல்லி தந்தாதான் அது சமமான வாய்ப்பு. சில பேர் மட்டும் ஆர்டிபிஷியலா ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் நேச்சுரலா ஆர்கானிக்கா வருவாங்க. அப்ப ஆர்கானிக்கா இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? ஆர்கானிக் தானே மரியாதை அதிகம்.
எல்லா ஊர்லயும் இருக்கிற நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு சமமான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் நல்ல மருத்துவர்களை ஏற்படுத்தும். எந்த மருத்துவர் நல்ல மருத்துவர் இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆபத்து காலத்துல அவசரத்துக்கு பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போனா நைட்டு 2 மணிக்கு நமக்காக ஏஞ்சி வர மருத்துவர் தான் நல்ல மருத்துவர். அவர் எவ்வளவு அறிவாளியா இருந்தோம், எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும் 5 மணிக்கு அவர் ஏஞ்சி வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அங்க அவர் மருத்துவரா இருந்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப மறுபடியும் கமிங் பேக் டு தி சேம் திங், இது வந்து இப்ப நான் கங்கையில இருந்து புனித நீரை கொண்டாந்து நீங்க குடுக்கறேன் எல்லாருக்கும் குடுக்கறேன்றது இல்ல. நீட்டு இங்க சாதாரண தண்ணிக்கே வக்கு இல்ல, இங்க பிரசாதத்துக்கு திடீர்னு பாக்குறதுக்கு டாக்டர் இல்ல, தடுப்பூசி போடுறதுக்கு டாக்டர் இல்ல, பிரச்சனை வரும்போது இப்ப பேண்டமிக்கு டீல் பண்றதுக்கு டாக்டர் இல்லைன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற நிலவரம். தமிழ்நாட்டுல இது நமக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறது காரணம் பிரிட்டிஷ் முதலீடு பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டாங்க, 200 வருஷத்துக்கு ஆஸ்பத்திரி கட்டிட்டாங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து டெவலப் ஆகி வந்திருக்கோம். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர், பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பலன் நமக்கு கிடைக்காம போறதுக்கு இந்த நீட் மாதிரி ஒரு பரீட்சை ஒரு காரணம் ஆயிடக்கூடாதுன்றதுனால இதை நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப வெஹிமெண்டா ஃபைட் பண்றது அவசியம். ஆல் செட் அண்ட் இப்ப 17-year-old சைல்டு ஹூ ஆஸ்பயர்ஸ் டு பி எ டாக்டர், அந்த குழந்தைக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டாக்டரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இட்ஸ் அ லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஜாப், இட் இஸ் ஒன் ஆஃப் த ரியல் ஜாப்ஸ். மற்ற ஜாப்ஸ் வந்து யார் வேணா செய்யலாம், மிஷின் கூட செய்யலாம், ஆனா மருத்துவரா இருக்கிறது மட்டும்தான் ஒரு ரோபோவால செய்ய முடியாது, மிஷினால செய்ய முடியாது. ஏன் மருத்துவரா இருக்கிறது ஒரு மிஷினால செய்ய முடியாதுன்னா நம்ம டைரக்டா பேஷண்ட் முகத்தை பார்த்து அவங்களுக்கு புரியுதா, புரிஞ்சிருக்கா, தெரியுதா, அவங்க பயப்படுறாங்களா, எதற்காக அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு அவங்க முகத்தை பார்த்து பேசி கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணதுதான் மருத்துவத்துல இருக்க சிறப்பு. மற்ற நாடுகள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை வச்சு டயக்னோஸ் பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சனரை ஃபில் பண்ணீங்கன்னா இதான் நோய், இதான் மருந்து, இதான் எல்லாம் அப்படின்றதெல்லாம் கம்ப்யூட்டரே சொல்லிடும் உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு ஒரு டாக்டர்? அந்த டாக்டர் உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, உங்களை கைட் பண்ணி, உங்க பயத்தை போக்கி இது பண்ணலாம், இந்த 10 ஆப்ஷன் இதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன், இந்தந்த காரணத்துக்காக இதுதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு உங்களுக்காக பர்சனலைஸ்டு கேர் கொடுக்குறாரு பிசிஷியன். அதுதான் அந்த டாக்டரோட சிறப்பு அம்சம். இந்த சிறப்பு அம்சத்தை எந்த பரிசோதனையும் பண்ணாமல் வெறுமே அவன் எவ்வளவு பிசிக்ஸ் படுத்தான், எவ்வளவு கெமிஸ்ட்ரி படுத்தானோ அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா இன்னொரு ஜோக்கான விஷயம் என்னன்னா இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வராங்க, ஆனா மருத்துவ கல்லூரியில இருக்க அதே சப்ஜெக்ட் தான் இத்தனை வருஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துல மருத்துவ கல்லூரி சிலபஸ் மாற்றம் இல்லை, நாங்க படிக்கிற டெக்ஸ்ட் புக்கும் அதே தான், எடிஷன் தான் அப்டேட் ஆயிருக்கே தவிர ஆல்மோஸ்ட் அதே மெட்டீரியல் தான் நாங்க திரும்ப திரும்ப படிக்கிறோம். அப்ப குழந்தைகளே இவ்வளவு அதிகமா படிக்கிறாங்க, கடைசியில் அவ்வளவு அதிகமா தேவை இல்லையா, அவங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்றதுதான் இங்க இருக்கிற டிஸ்பாரிட்டி. ஸோ சில்ட்ரன், ஐ வாண்ட் இட் டு பி வெரி வெரி கிளியர் அபவுட் திஸ், வாட் எவர் இட் இஸ் நீங்க எவ்வளவு புத்திசாலின்றது இந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அதுக்கு மரியாதை கிடையாது. எந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்மளை நாமே எப்படி பாதுகாத்துக்கணும், டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எப்படி சர்வைவ் பண்ணணும், யார் என்ன பண்ணாலும் நம்ம உயிர் நமக்கு முக்கியம், எதற்காகவும் நான் என் உயிரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் சர்வைவல். அந்த ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் சர்வைவலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நமக்கு நிறைய பியர் ப்ரெஷர் இருக்கலாம், நிறைய பேர் சொல்லலாம், உங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லலாம் நான் இவ்வளவு மார்க் வாங்கிட்டேன், நான் அந்த காலேஜுக்கு போக போறேன், ஓ நீ வாங்கலையா, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னா உடனே நீங்க மூஞ்சி நொந்து போய் மனசு நொந்து போயோ நான் தேர மாட்டேனா, அவ்வளவுதானா லைஃப் போச்சா, எனக்கு அவமானமா இருக்கே, நான் எப்படி அவங்க மூஞ்சில முடிப்பேன், இதுக்கு பெசாம செத்தே போயிடலாம் போல இருக்கேன்னு எல்லாருக்குமே தான் தோணும். நாங்க எல்லாருமே அதை தான் கடந்து வந்திருக்கோம். ஆனா எது எங்களை அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு? ஒரு பிளைண்ட் ஹோப். நீங்க உங்க அம்மா வயிற்றுல இருந்து எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தீங்களா, இந்த உலகம் எப்படி இருக்கும், நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம்னு ஒரு பிளானோடையா வந்தீங்க? ஒரு பிளானே இல்லாம தான் வந்தீங்க. யூ காட் யுவர் லைஃப் ஃபார் ஃப்ரீ, யூ டிட்ன்ட் பே எனிதிங் ஃபார் இட், லுக் அட் வாட் யூ ஹேவ் நவ். அது மாதிரி லைஃப்ல சில அன்பிரடிக்டபிள் டர்ன்ஸ் வரும், அதை கொஞ்சம் கேஷுவலா எடுத்துக்கிட்டு பரவாயில்ல, என்னன்னா அடுத்த நாளும் போவோம், நீங்க ஒரு நாள் விட்டுருவோம், அடுத்த நாள் என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, கொஞ்சம் அந்த ரெசிலியன்ஸோட ஜஸ்ட் மூவ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், டூ த ஜஸ்ட் நெக்ஸ்ட் ரைட் திங், கீப் ஆன் கோயிங். எவ்வளவு டிஃபிகல்ட்டி வந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கிறது தான் லைஃப் இருக்க பெரிய விஸ்டம். அதை நம்ம மாணவர்கள் கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். மாணவர்கள் இப்படி கஷ்டப்பட்டு ரெசிலியன்ஸை டெவலப் பண்ணும்போது பெற்றோர் தயவு செய்து மாணவர மாதிரி கேள்வி கேட்கிறேன், நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன், இப்படி கேள்வி கேட்டாவது அதுக்கு புத்தி வருதா பாக்குறேன்னு சொல்லி அவ மூத்திரத்தை குடிச்சு கூடி இவ மூத்திரத்தை குடிச்சு கூடி தயவுசே சொல்லாதீங்க. அந்த காலத்துல அப்படிலாம் சொன்னா அந்த குழந்தை கொஞ்சமாவது படிக்கும்னு அவங்க நினைச்சாங்க. பட் இந்த காலத்துல அப்படிலாம் சொன்னா என்ன நடக்குதுன்னா நீங்க பாக்குறீங்க இல்லையா. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி குழந்தைங்களை புஷ் பண்ணாதீங்க. ஒரு அன்நேச்சுரல் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்கனவே குழந்தைகள் தவிக்கிறாங்க.
நீங்க பழைய ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் எல்லாம் பண்ணி அந்த பசங்களை தள்ளி விட்டுறாதீங்க. முதல்ல அவங்களுக்கு இந்த தேவையில்லாத ட்ரீம்ஸ் கொடுத்ததே பேரண்டிங் தான்றதுனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் மிதமாக நம்ம குழந்தை உயிரோட பத்திரமா ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப அவசியம். டாக்டர் ஆறதோ ஆகாததோ அடுத்த விஷயம்ன்றது அந்த கிளாரிட்டி பேரண்ட்ஸ்ன்றது முக்கியம். உங்களோட ஆம்பிஷன்ஸை குழந்தைங்க தலையில கட்டாதீங்க, அவங்கள ரேஸ் குதிரை மாதிரி ஆக்கி ஓட்ட ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் ஏற்க வேண்டிய மாற்றங்கள். சமுதாயமா எந்த தொழிலும் பெரிய தொழில் கிடையாது. ஒருத்தர் டாக்டரா இருக்கிறதுனால கோம்பெல்லாம் உனக்கல, உண்மையிலே நல்ல டாக்டரா இருந்தாதான் அதுக்கு மரியாதை தர வெறும் அந்த டிகிரிக்கு மரியாதை கிடையாது. நிறைய படிச்சுட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத மனிதர்களும் இருக்காங்க. ரொம்ப பெருசா படிக்காம இன்னொருத்தர் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வெறும் கல்வி தகுதியை வைத்து மரியாதையை நிர்ணயிக்கிற பழக்கத்தை நாம நிறுத்திக்கிறது ரொம்ப அவசியம். எல்லா மனிதர்களும் சமமானவர்கள், எல்லா தொழிலும் சமமானது. அவங்க செய்யற காரியத்தோட அந்த எத்தனை பேர் அதை ரீச் பண்ணுது, எவ்வளவு சின்சியரா செய்யறாங்கன்றதுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் தரணுமே தவிர வெறும் ஒரு போஸ்ட் ஒரு டிகிரிக்கு கண்மூடித்தரமா நம்ம விழுறதை நம்ம நிறுத்திக்கிறது அவசியம். அண்ட் த ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்ம இப்ப எடுக்கிற ஒரு ஸ்டாண்டுனால நாமளோ நம்ம கவர்மெண்டோ நம்மள சார்ந்தவங்களோ ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அந்த ஐடியா பிற்காலத்துல நமக்கு ஆபத்து ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சிட்டும் சும்மா இருக்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப நமக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஆயிடுன்றதுனால இந்த நீட்டுக்கு எதிராக இருக்கிற இந்த மக்கள் போராட்டத்துல பொதுமக்கள் அனைவருமே அவங்க கருத்தை பதிவு செய்யணும். பொதுமக்கள் அனைவருமே உணர்ச்சி ரீதியா பங்கு பெறணும். எங்கேயோ யாருக்கோ நடக்குதுன்ற மாதிரி இல்லாம இட் இஸ் மை லைஃப், இட் இஸ் மை ஹெல்த், இட்ஸ் மை சாய்ஸ், ஐ ஹாவ் அ ஸ்டே அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கும் போதுதான் கலெக்டிவ்லி நம்ம இந்த மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வரும். தேங்க்யூ வெரி மச்.